அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அமுதசருபி பாரம்பரிய சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பனை மரங்களை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வீடியோ. நீர்நிலைகளை காக்க நம் முன்னோர்கள் குளம், ஏரி, ஆறு, ஓடைகள் இருக்கும் இடங்களில் பனை மரத்தினை அதிகமாக வளர்த்தார்கள். இதற்கு முக்கிய காரணம் மண் அரிமானத்தை தடுக்கக்கூடியது, அதாவது சாயில் எரோஷனை தடுக்கும். இன்று அழிந்து வரும் மரங்களில் முக்கியமாக பனைமரமும் ஒன்றாகும். பதநீர், பனை வெள்ளம், கருப்பட்டி, பனம்பழம், பனங்கற்கண்டு, பனநொங்கு என சத்து மிகுந்த உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உணவுப் பொருட்கள் பனைமரத்திலிருந்து கிடைக்கின்றது. நிலத்தடி நீரை 60 அடி முதல் 100 அடி வரை பனைமரம் சேமித்து வைக்கும். இந்த வாரம் தமிழர்களின் மரபு சார்ந்த உணவுகளில் ஒன்றான பனைபழம் மற்றும் சிறுதானியங்கள் ஒன்றான குதிரவாளி அரிசியை பயன்படுத்தி ஒரு சிறப்பு உணவு பனம்பழம் குதிரவாளி கொழுக்கட்டை. பனம்பழம் சிறந்த சக்தி மிகு உயிர் சத்து நிறைந்த பழம், பித்தம் தரும். சுட்டோ அவித்தோ உணவாக மாற்றி உண்ணலாம். பனம்பழத்தில் அதிகமாக நார் சத்து உள்ளது. இது மலச்சிக்கலை போக்கும் தன்மையுடையது. இப்போ நாங்கள் வந்து 3 பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் உரிச்சி எடுத்துருக்குறோம். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பழம்பழ சாறு எடுத்துக்கலாம். இந்த சாறில் அதிகமாக நார் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ செய்முறைக்குள்ளே போகலாம். பனம்பழம் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: குதிரவாளி அரிசி மாவு 1/2 கிலோ, பனம்பழம் சாறு 1/2 கப், கருப்பட்டி 100 கிராம், சுவைக்காக ஏலக்காய் 8, தேங்காய் 1/2 மூடி பொடியாக நறுக்கியது. இப்போ 1/2 கிலோ குதிரவாளி மாவு எடுத்துக்கலாம். அதில் சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். பொடி செஞ்ச ஏலக்காவும் போட்டுக்கலாம். இப்போ பனம்பழ சாறு 1/2 கப் போட்டுக்கலாம். அடுத்து கருப்பட்டி போட்டுக்கலாம். தேங்காய் 1/2 மூடி பொடியாக நறுக்கியது. தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்ப பிசைஞ்ச கொழுக்கட்டை மாவை ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு அவிக்க போறோம். இப்ப பாரம்பரியமாக பித்தளை இட்லி பாத்திரத்தை பயன்படுத்த போறேன். பொதுவாக மண் பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரம் பயன்படுத்தும் பொழுது தாதுக்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கின்றது. இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது கூட. கொழுக்கட்டைய இட்லி பாத்திரத்துல அடுக்கி வேக வைக்கலாம். பின்னர் ஒரு வாழை இலையை அதன் மேல வைத்து மூடிவிடலாம். வாழை இலையோடு சேர்த்து அவிக்கும் பொழுது கொழுக்கட்டை மிகவும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். மூடி போட்ட பிறகு 20 நிமிடம் வேக வைக்கலாம். சுவையான பனம்பழம் கொழுக்கட்டை தயார். இந்த கொழுக்கட்டையை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.